ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகை ஒருவருக்கு நேர்ந்த சோகமான நிகழ்வானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நடிகர் நடிகைகள் அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்குமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில மூத்த நடிகர்கள் நடிகைகளினுடைய நிலைமையானது இன்னைக்கு மிகவும் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே சினிமா திரையுலகத்தில் அவங்களுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் சின்ன திரைப்பக்கம் போயிட்டாங்க, ஒரு சில பேர் தொழிலதிபர்களாக மாறிட்டாங்க. ஆனால் பலருடைய நிலைமை இன்றைக்கி கேள்விக்குறியாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமா திரையுலகத்தில் 90களின் காலகட்டங்களில் கொடிக்கட்டி பறந்த பிரபல முன்னணி நடிகை ஒருவருக்கு நேர்ந்திருக்க சோகமான நிகழ்வு தான் ரசிகர்கள் அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் 90களின் காலகட்டங்களில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை மனிஷா கொய்ராலா. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமா திரையுலகத்திலையும் டாப் நடிகையாக வளம் வந்தாங்க. முதல் முதலாக மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பம்பாய் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. முதல் திரைப்படத்திலேயே இவங்களுடைய நடிப்பானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு இடம் பிடிச்சு கொடுத்தது. அடுத்தடுத்து சங்கரினுடைய இந்தியன் திரைப்படமாகட்டும், முதல்வன் திரைப்படமாகட்டும், இப்படி பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமா திரையுலகத்தில் தான் இவங்க டாப் நடிகையாக வளம் வந்தாங்க. ஹிந்தி சினிமாவினுடைய முன்னணி உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனுமே இணைந்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. இப்படி பல வருடங்களாகவே தமிழ் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா திரையுலகத்தில் முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்த நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் எதிர்பாராத விதமாக கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு இருக்கு. மிகவும் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்ப்பப்பை புற்றுநோயானது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான பரிதாபமான சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. உயிருடன் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே ரசிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்தளவுக்கு புற்றுநோயுடன் போராடி அதுக்கப்புறமா தான் மெல்ல அதிலிருந்து திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்த மனிஷா கொய்ராலா அவர்கள் அவ்வப்போது ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் தலை காட்டிட்டு வந்தாங்க. தனுஷ் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் இறுதியாக தமிழ் சினிமாவில் நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து அவ்வப்போது ஒரு சில ஹிந்தி திரைப்படங்களில் மட்டும் நடிச்சிட்டு வர நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் புற்றுநோயால் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, அதை அவர் எப்படி கடந்து வந்தார் அப்படிங்கிறத ஹீல்டு அப்படிங்கிற ஒரு சுய செய்தியாக எழுதியிருக்காங்க. அந்த செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சினிமா திரையுலகத்துக்குள்ளே வரும்போது அவங்க என்னென்ன தடங்கல்களை சந்தித்தாங்க, அந்த தடைகளை எப்படி மீறி வந்தாங்க அப்படிங்கிறதையும் சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. புற்றுநோயிலாக பாதிக்கப்பட்டதை பற்றி கேட்கும்போது, புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பரிசு, அதனால் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு.